ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்மணிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இனி கண்மணிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டின்னர் ரொட்டீனில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தியோ, மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் அப்புறம் வந்து இங்கே ஆனியன்ஸ், அப்புறம் வந்து டொமேட்டோ, மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உளுந்து வந்து நல்லா செவந்த அப்புறம் நம்ம வந்து தக்காளியும் வெங்காயமும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு கிரேவிங்க. இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி அந்த டேஸ்ட்லாம் இருக்கும் நம்மளுக்கு நல்லா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிடுறேன். ஸோ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்பாத்தி தோசைக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷனு. ஸோ வந்து நம்ம தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கி போய்ப்போம். ஸோ இவ்வளோக்கு எவ்வளோ இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கும், அப்போ கிரேவி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. ஸோ அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூனு, அப்புறம் வந்து சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே அதுவும் நல்லா வதங்கிடும். ஸோ உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இப்போ இதோடையே ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ அதோட அந்த ரா ஸ்மெல்லாம் நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கும் போதே வந்து அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் வந்து போயிடும். ஸோ மாவும் நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து நான் வந்து டியூஸ்டே நைட்டு டின்னர் ரொட்டீன் வந்து வ்ளாக் வந்து உங்களுக்கு இங்கே எடுத்துட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து சப்பாத்திஸ், அப்புறம் வந்து தோசை, இது தான் இருக்கும் நைட் ருட்டீனு. ஸோ இந்த கிரேவி வந்து மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் சரி சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் நம்ம. ஸோ பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். நான் இங்கே சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்து சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது வந்து இது ஆப்ஷனல் தான், நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இது கரம் மசாலா இதிலே இருக்கிறதுனால தனியாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுற ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் மஷ்ரூம்ஸும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வதங்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மஷ்ரூம்ஸ்லேருந்து நம்மளுக்கு வதக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் தண்ணி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படியும் ஒரு 10 to 12 மஷ்ரூம் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து கிரேவி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் அந்த மசாலாலாம் மஷ்ரூம்ஸில் நல்லா படுற மாதிரி நல்லாவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது பார்த்துட்டு ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஹையில் வந்து 2-3 சவுண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும்.
நான் விட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து பாயில் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது செம்மையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இப்போ குக்கரில் வந்து விசில் வச்சிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு பாருங்கள். ஸோ நல்லா வெந்திருக்கு மஷ்ரூம் எல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே அது பாயில் ஆகட்டும். நம்ம வந்து இதுக்கு பெப்பர் பவுடர்னு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பெப்பர் பவுடரை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ண விடுங்க. அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான குயிக்கான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ சப்பாத்தீஸும் சைட் பை சைட் பை அப்படியே நான் வந்து திரட்டிட்டு அப்படியே சுட்டுடுவாங்க. ஸோ சூடான சப்பாத்தியும் அப்புறம் மஷ்ரூம் கிரேவியும் செம்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ குயிக்கான ஒரு ஈவினிங் டின்னர் ரெசிபி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த கிரேவி எவ்வளோ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சப்பாத்தியும் நான் மாவு வந்து உருட்டி வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தியும் திரட்டி சைடில் போட்டோன்னா சூப்பரான கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ சப்பாத்தியும் நான் திரட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அப்படியே கல்லில் போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா அது வந்து எழும்பும். ஸோ சூப்பரான சாஃப்டான எம்மியான சப்பாத்தீஸும் அப்புறம் எம்மியான ஒரு மஷ்ரூம் பெப்பர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அடுத்த ஒரு வ்ளாகில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.